பாருங்க ஃபுல்லா மாங்காங்க அது வாட்டு சட சடையா தொங்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதாங்க அந்த சட சடையா தொங்குதுன்றது சல்ட்டா ஒன்னு கீழே விழுந்து கிடக்கு உதக்காய் உதக்காய் சொல்லுவாங்க அடிபட்டு இருக்கு ஒன் சைடு கீழே விழுந்ததுல இந்த கல்லாமக்காயினால அந்த புளிப்பு பிளஸ் இனிப்பு கலந்துருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு தேவையானதை கூட்டு போய் எங்களுக்கு இந்த காய் வேணும் இந்த காய் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்பக்கு அப்பயே பிடிக்கலாம் ஓகேங்களா செந்தூரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு வைகை அணையை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது அதர் ஸ்டேட்டா இருக்கட்டும் இந்தியாக்குள்ள எங்கேயா இருந்தாலுமே நீங்க உங்களுக்கு பெருமளவுல தேவைப்பட்டாலுமே உங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க எனக்கு ஒரு டவுட் இப்ப இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு அனுப்புறீங்களா வெளியே எல்லாமே சேல்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கோம் சேல்ஸ்க்கு இங்க ஸ்பாட் சேலுக்கு ஸ்பாட் சேலுக்கு பிளஸ் வந்து கண்டெய்னர் கண்டெய்னரா வெளியே அனுப்பி இருக்கோம் பெங்களூர் குச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே போகுது எல்லாமே மாலுக்கும் நம்மளும் சப்ளை பண்றோம் எங்க லுல்லு மால் இருக்குல்ல ஏசியாஸ் பிக்கஸ்ட் மால் கேரளா கேரளால கொச்சியில வரப்போறா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவனை காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க என் ஃப்ரெண்டு தான் நேரம் வந்துட்டு கேமரா பண்ணாடி நின்றுதான் இவன் பேர் வந்து ஷேக் ஃபரீது இவனுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு அவன் சேனல் நேம் சொல்லு மிஸ்டர் ஃபேன்டேக் ஓகே இவனோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நிறைய பிஸ்னஸ் ரிவ்யூ ஷாப் ரிவ்யூ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நம்ம கிளம்பலாமா கிளம்பலாம் சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு அடி கிளம்புவோம் ஓகேங்களா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் தான் இருக்குது அந்த 40 நிமிஷத்துக்குள்ள வந்து அந்த அண்ணன் வந்துட்டு டேரெக்டாக தோப்புக்கு வர சொன்னாங்க ஸோ கிளம்பி வச்சு வாங்க அவ்வளோ கிளம்பலாம் டக்குன்னு போகிற வழியில் எங்கள் ஊர் பள்ளி வாசல் எல்லாத்தையுமே காமிக்க ட்ரை பண்ணுறேன் சரியா அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வைகை டேம் இருக்குது டேமை தாண்டி தான் போகணுமே நிறைய பேர் வைகை எண்ணெய் தேனி மாவட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அங்கே தான் போகிறோம் அதை கிராஸ் பண்ணி தான் போகிறோம் ஓகேவா பாட்டு பார்த்தீங்கன்னா ஊர் பஸ் ஸ்டாண்டு இது எங்கள் ஊர் கல்யாண மண்டபம் பல பேர்த்துக்கு இங்கே தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் பள்ளி வாசல் மசூதி இதுதான் எங்கள் ஊர் பள்ளி ஆக்சுவலாக இன்றைக்கி ஷூட் பண்ணுற டைமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு அப்படியே வெயில் பள்ளக்காட்டி அடிச்சிட்ருக்கு போயிட்டுருக்கோம் அப்படியே இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு போனோம்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க வீடு தான் லைன் ஃபுல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அப்படியே ஜெயமங்கலம்ன்ற ஒரு ஏரியா இருக்கும் அதுலேருந்து லெஃப்ட்டு போனோம்னா ஆண்டிவெட்டி அது ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பெரிய உலம் தேனி அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஊரில் ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரி பெருநாள் தொழுகையெல்லாம் அங்கே தான் தொழுவோம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு ஏரியா இருக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபுல்லாக நெல் தான் செம்மலாக இருக்குல்ல ரிவியூ பார்த்தீங்களா அதே அதுக்கு ஈக்குவலாக திடீர்னு ஒரு ஏரியா கருவி போய் இருக்கும் அது சொல்ல முடியாது அடிக்கிற வெயில் எப்படி வறட்சி ஆகி கரைச்சி இந்த ஏரியாவில் ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த ஏரியா இங்கேயுமே நிறைய இடத்துல தண்ணி பற்றாக்குறையெல்லாம் இப்போ வர மட்டும்தான் உங்களால் 3 வகையான இதையும் பார்க்க முடியும் ஒவ்வொரு மழை பெஞ்சு செழிப்பாக இருக்கிற ஒரு இடத்தையும் பார்க்க முடியும் ஆமாம் ரொம்ப காஞ்சு கருவாடாக போகும் எல்லாமே இருக்கும் ஊட்டி மாதிரி கூலிங்கா இருக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாருங்க எப்படி வியூ வந்துருச்சு பாருங்க எல்லாருமே இருக்கும் எல்லா இடத்தையுமே இங்கேயும் பார்க்க முடியும் ஆமா சரி ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர்னு சொல்லி போட்டுக்கிறோம் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லா விதத்துக்குமே தெரியும் நம்ம தொடர்ந்து நிறைய பிஸ்னஸ் கண்டென்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லா வேலையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் தேனி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல இடங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் போய் வீடியோ மேக் பண்ணி உங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறோம் சார் காய்ச்சி நாங்கள் சொன்ன மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வைகை டேமில் தான் நினைக்கிறோம் வைகை டேமுக்கு வெளியே அந்த பாலத்துக்கு மேலே நினைக்கிறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பேக்ரவுண்டில் இதான் வைகை அணை தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு வைகை அணையை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது சொல்லுங்கள் அப்போ வைகை டேமை பார்த்து வைடமுக்கு நம்ம அடிக்கடி வருவோம் அது வேற கணக்கு வைடம பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது இப்போ
எக்கச்சக்கமான படம் வந்துட்டு எடுத்திருக்காங்க. வண்டியெடு வைகை டேம்லேருந்து அப்படியே கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வைகை டேமுடைய பேக் சைடு வந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு வைகை டேமுடைய பேக் சைடு தான். இந்த ஏரியாஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்துட்டு விளாட்றதுக்கு உண்டான பார்க் செட்டப்பில் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு தூரத்தில் ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நல்லா அடர்ந்த காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் பார்க்கு அப்படியே பார்க்கை ஒட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்பு தாங்க. எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா பல டன் கணக்கில் வந்துட்டு இங்கேருந்து ஃபாரின் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாந்தோப்புக்குள்ளே போய் நம்ம நல்லா சாப்பிட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப என்ன ஃபீல் ஆகுது. அதிகமாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாருமே டைரெக்டாக அந்த மாதிரி பழமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இதுதாங்க இந்த மாந்தோப்புடைய என்ட்ரன்ஸு. அதுக்கு ஆப்போசிட்லேயே ரோட்டில் மெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி இங்கே என்னென்ன வெரைட்டிஸில் வந்துட்டு மேங்கோஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு பைக்கில் போகிறவங்க வர்றவங்கலாம் வந்துட்டு அர்ஜென்ட்டாகிறவங்க வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். இல்லை நம்ம டைரெக்டாக உள்ளே போய் நம்ம பார்த்து சில பேருக்கு மரத்துலேருந்து டைரெக்டாக எனக்கு பிடிங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே இத்தனை பெட்டி வச்சுருக்காங்க இல்லையா, இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த ஸ்டோன் வச்சு பழுக்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த வேலைகளுமே நடக்காது. ஆ பிரதர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாச்சு. இப்படி பெட்டி பெட்டி அடிக்க வச்சுருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஆ சொல்லுங்கள். பெட்டி பெட்டியாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட், இப்போ இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு? அனுப்புறீங்களா வெளியே? அனுப்புறதுக்கு இல்லை, எல்லாமே சேல்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சேல்ஸுக்கு இங்கே ஸ்பாட் சேலுக்கு. ஸ்பாட் சேலுக்கு ப்ளஸ் வந்து கண்டெய்னர் கண்டெய்னராக வெளியே அனுப்பிட்டுருக்கோம். பெங்களூர் குச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே போகுது. எல்லாமே மாலுக்கும் நம்மளால சப்ளை பண்ணுறோம். எங்கே? லுல்லு மால் இருக்குல்ல, ஏஷியாஸ் பிக்கஸ்ட் மால் கேரளா. கேரளாவில் கொச்சியில் ஒன்று இருக்குது. ஆமாம். மாலுக்கு நம்மளால சப்ளை பண்ணுவோம். அங்கே மேங்கலாம் வாங்கி வைக்கிறாங்களா? அங்கே நிறையா இருக்குது. இது வந்து அல்ஃபோன்ஸா, ஐ மீன் இது மல்கோவான்னு சொல்லுவாங்க. மல்கோவா மாம்பழமா அது? இதாது பழுத்துச்சுன்னா நல்ல நிறைய சதைகள் இருக்கும். அப்படிதானே? மல்கோவா. ஓகே. இது கல்லாமன் சொல்லுவாங்க. ஆமாம், இது கல்லாமாங்க. கல்லாமாங்க. ஓகே. இது வந்து நாடு வெரைட்டி. ஓகே. இந்த இதெல்லாம் வந்து பங்கனவள்ளி. பங்கனவள்ளியா? பங்கனவள்ளி. பங்கனவள்ளி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பழுத்த ஸ்டேஜ்ல இருக்கே பிரதர், இது அப்படியே சாப்பிடலாம்ல? அப்படியே சாப்பிடலாம் பிரதர். ஓகே ஓகே. இப்ப நம்ம கடையில எல்லாம் வந்து கல்லு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அது இருக்கு. ஃப்ரெஷ்ஷா எதுமே பண்ணலாம். எதுவுமே அந்த மாதிரி ஏதோ ஒரு தார்பாய வச்சு போத்தி ஃப்ரெஷ்ஷா குடுக்குறோம். எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாதுங்க? ஒரு கெமிக்கலுமே இல்ல. ஓகே. செந்தூரம் இருக்கு. இது செந்தூரங்களா? இது வந்து இது பங்கனவள்ளி தான். இதுமே இங்கே ஸ்பாட் செல்ஸுக்கு இப்போ செல் பண்ணுறது சேல்ஸுக்கு தான் வச்சுருக்கோம். சாட்டர்டே சண்டே சேல்ஸுக்கு பழுக்க போகுது. ஓகே 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 ஓகே. அதான் ரெடி, எல்லாமே கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கு. அதை ஒரு டூ டேஸ் முன்னாடியே எடுத்துட்டோம். ஓகே. பழுக்க வச்சிருக்கோம். ஓகே பிரதர். ஓகே பிரதர். செந்தூரம் இருக்கு, அல்ஃபோன்ஸா இருக்கு, இமாமசந்த் இருக்கு, எல்லாமே மரத்துல இருக்கு. எல்லாமே மரத்துல இருக்கு. எடுக்க சொல்லியிருக்கேன், அவரோட போங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிரதர். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ வரவங்க வந்துட்டு இந்த மாதிரி காயா இருக்கிற கண்டிஷன்ல தான் வாங்கிட்டு போவாங்க? ஆமா, மரத்திலேயே பழுத்தது வந்து வவ்வால் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கோம். சரி. அதனால காயா இருக்கும் போதே நாங்கள் எடுத்து வச்சிருவோம். வர்றவங்க வந்து கேரளா அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா நாங்கள் உள்ளே கூட்டிட்டு போவோம். சரி. ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு அவங்க முன்னாடியே வெயிட் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ ரொம்ப காயா வாங்கிட்டு போறாங்க இல்லையா,
அவங்களை பழுக்க வைக்கிறதுக்கு என்ன மெத்தட் இல்லை அப்படியே ஹீட்ல இருந்தாலே பழுத்துரும் நாலு பேப்பர் இந்த மாதிரி பேப்பர் போட்டு போச்சு வச்சுருந்தா பழுத்துரும் ஓகே வக்கல் இருந்துச்சுன்னா வக்கீல போட்டு வைக்கலாம் அரிசி இருந்துச்சுன்னா அரிசியில் போட்டு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி போட்டு வச்சா அழகாக பழுத்துரும் ஓகே இதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாக பிடிங்கி இப்போ எங்களுக்காண்டி பிடிங்கி வச்சிருக்கோம் பிடிங்கி வச்சிருக்கீங்க செல்லுக்காண்டி ஓகே ஓகே நம்ம இதை அப்புறமே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது மாதிரி அண்ணன் கூட போயிட்டு எப்படி இறக்குறாங்கன்னு பார்த்துருவாரு கூட்டிட்டு போய் பாருங்க ஆ ஓகேண்ணா இல்லை பெரிய பெரிய காயாக இருக்கு என்ன இதுன்னு இது ஊர்வா போடுறது ஊர்வா காய் ஆ ஊர்வா காய் ஊர்வா காய்ங்களா அதெல்லாம் ஓகே பாருங்க அப்படியே சட சட எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா அப்படியே தரையில் இங்கே உரசிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க சட சட இங்கெல்லாம் பாருங்க கீழே விழுந்துருச்சு அந்தளவுக்கு வெயிட் கொப்பை வெயிட் கீழே எழுக்குதுரா இதுல என்ன மரம்னா இதுல என்ன காயினா காசா காசா மாங்க நான் டேஸ்ட் நல்லா இருக்கு ஏன்னா தாங்க கூடிய காய் இந்த காய்க்கு நல்லா இருக்கு காசா மாங்க வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு ஓகே இது மொத்தம் எவ்வளவு நான் பரப்பளவு டேம் ஒட்டியே இருக்குங்களா இனிமேல் போக போக காத்து காலம் பயங்கரமா அடிக்குது காத்து செந்தூராவா ஒவ்வொரு மரத்துல வந்துட்டு ஒரு ஒரு வெரைட்டி மட்டும் தானே வரும் குழந்தை தரமா கேக்குறேன் மறந்து போச்சு டேஸ்ட் பாத்திருக்கீங்களா அந்த நல்லா இருக்கும் நார்மலாவே நம்ம ஈஸியா சாப்பிடுற மாதிரி இருக்கு செந்தூரம் மற்ற இடத்துல அந்த இதா இருந்த கிரீனா இருந்ததெல்லாம் அந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படியே உங்களுக்கு அந்த சிவப்பு கலர் அப்படியே செந்நிறமா அப்படியே வரும் கிடக்குது ஓகே ஓகே அப்போ இதில் கொஞ்சம் ஓவர் ஸ்டாக் ஆயிடுச்சு ஆமாம் இல்லைனா இந்த வரைக்கும் இந்த காய் நிற்காது நிற்காது போயிருக்கேன் அதே லெவலில் இந்த மாதிரி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் காற்று கிடையாது இல்லை கீழே விழுந்து போயிரு கீழே விழுந்து அப்படியே போயிருமா வேஸ்ட்டாக போயிருமா சரி சார் ஆ இந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ இந்த மாதிரி இதில் வச்சு தெளிப்பீங்களா அதில் வச்சு தெளிப்பேன் சேதாரம் ஆகிறது கீழே விழுந்தாலும் உடையாது இல்லை ரைட் ரைட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காம்போட கேட்பாங்க சாக்கு போட்டுக்கிடுவோம் ம் மரத்தில் என்ன சாக்கு கீழே போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் மாதிரி திரிச்சு ரைட்டு போட்டுக்கிடுவோம் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுலாம் மேலே ஏறிக்கிறீங்க ஆ மேலே ஏறிடுவோம் மேலே ஏறி எடுத்துக்கிடுவோம் ஓகே ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை எடுத்தாச்சு ஃப்ரெஷ் மேங்கோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது என்ன இது என்ன வாங்கண்ணா காஷா பாருங்க ஃபுல்லா மாங்காங்க அது வாட்டு சட சடையா தொங்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதாங்க அந்த சட சடையா தொங்குதுன்றது இங்க பாருங்க அசால்ட்டா ஒன்னு கீழே விழுந்து கிடக்கு உதக்காய் உதக்காயின்னு சொல்லுவாங்க அடிபட்டு இருக்கு ஒன்று சைடு கீழே விழுந்ததுல ஆனா இதெல்லாம் இதவே கடைசி என்ன வேற லெவலில் இருக்கும் போல டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் இது வந்து இந்த கல்லாம காயினால அந்த புளிப்பு பிளஸ் இனிப்பு கலந்துருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்த வீடியோ வந்துட்டு நாங்க ஸ்டார்ட் பண்றப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு விளாக் மாதிரி தான் நாங்க பர்சனல் ரிசர்ச்சுக்காண்டி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கண்டினியூ பண்ணியிருந்தோம் ஆனா இந்த பிரதர் சொன்னதை பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டா இருக்கட்டும் இந்தியாக்குள்ள எங்கேயா இருந்தாலுமே நீங்க உங்களுக்கு பெருமளவுல தேவைப்பட்டாலுமே உங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ இது ஒரு பிசினஸ் வீடியோ தான் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க
ஒரு காய்கறி இந்த மாதிரி இருந்துட்டு நீங்க ஒரு நிறைய சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்ப சென்னை இருக்குன்னா கோயம்பேட்டுல வந்து ஒரு பெரிய டீலர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஆட்கள் அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோ. கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பேன், எங்க வீடியோலேயே இருக்கும். நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க, நல்ல ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க. அது நம்ம சேனல் மூலமா வந்தேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. எப்படின்னா எந்த அளவுக்கு உங்க அஃபோர்டபுளா பண்ணி கொடுக்குறாங்கன்னா லோக்கல் பீப்புளுக்கு கிலோ கணக்கில் அப்படி ராவா ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி தராங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க நினைச்சா கீழே விழுந்துக்கிறத மட்டும் சப்ளை பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம், வித்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது கூட கிடையாது, எங்களுக்கு தேவையானதை கூட்டு போய் எங்களுக்கு இந்த காய் வேணும் இந்த காய் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போக்கு அப்பயே பிடிக்கலாம். ஓகேங்களா, இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே இந்த என்ன மாப்பிள்ள அந்த கழுதை விட்ட மாமா சொல்லுவாங்க, கழுதை விட்ட மாமா அந்த அம்மா தொண்டு இருக்கும். இது இனிப்பு, அவ்வளோ இனிப்பு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கழுதை விட்ட மாம்பழம் ஒரு கிலோ 100 ரூபாய், 2 கிலோ 100 ரூபாய், 3 கிலோ 100 ரூபாய்ன்னு எடுத்துட்டுருப்பாங்க. முன்னாடி தான் நிறையா வந்துக்கு இருந்துச்சு மாப்பிள்ள நம்ம ஊர் பக்கம்லாம் உருண்டு. ஸோ வந்து அந்த அளவுக்கு இது வந்து இது இல்லை, சைஸ் இதை விட ரொம்ப பெருசு ஆகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருந்து பாருங்க, உள்ளங்கைக்குள்ளே அடங்கு பாருங்க. முட்டை ஸ்கூல் படிக்கும் போது அதிகமாக செல் பண்ணுவாங்க, இது வாங்கி சாப்பிடுவோம். நான் இப்போ நேரில் வந்து பார்க்குறேம்மா, இந்த வருஷம் வந்து கல்லாம கைக்கு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை, மவுஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால வேஸ்ட் பண்ணிடுறாங்க நிறைய ஜாஸ்தி. இங்கேயே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் வச்சு என்ன பண்ணுற, மொத்தமாக வெட்டி ஊருக்காக தான் போடணும். எதுவுமே கல்லாம கை தான். ஓகேங்க, எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, நாங்களும் கொஞ்சம் ஒரு மாங்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எங்கள் ஏரியாவில் தேனி மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்குது சரிங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. நாங்கள் அடுத்தடுத்து போகிறதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் வீடியோலையோ இல்லை ஏதாவது பர்சனல் விலாகலையோ வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் நடைபெறுது, நான் உங்களுடைய ஹீம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பாய்.